இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம் பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க. விஜய் டெலிவிஷன் வந்து மதுமிதா மேல FIR போட்டிருக்காங்களா, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுமிதா அவர்கள் வந்து விஜய் டிவி, அது உங்களுக்கே தெரியும் என்ன பிரச்சனைகள் நடந்தது, அவங்க அந்த காவேரி இஷ்யூ தெரியுங்களா, அதை பத்தி அவங்க வந்து பேசியிருக்காங்க, அது பேசக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க, அதை தாண்டியும் நான் பேசின பாயிண்ட் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க, வீட்டில் இருக்க எல்லாருமே எதிர்த்து நின்றுருக்காங்க, இல்லை நீங்க பேசின பாயிண்ட் தப்பு, நீங்க வந்து அந்த பாயிண்ட்டை மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த உச்சகட்டத்துக்கு மேல பிரச்சனைக்கு போகும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அந்த கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து அந்த கேப்டனா நீங்க இருக்கக்கூடாது, நீங்க பதவி விலகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க அதை முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஊரணியா சேர்ந்து மதுமிதா மட்டும்தான் இந்த சைடு, அவங்க கூட சப்போர்ட்டிவா சேரன் அண்ட் கஸ்தூரி அவர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க வீட்டை விட்டு வெளியில போனாலும் மட்டுமே நாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனாலதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து மதுமிதா வெளியில வந்தாங்களா, அதுவும் காரணம் கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே நான் செய்த பாயிண்ட், நான் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான், அதை நான் ப்ரூஃப் பண்ணா என்ன பண்ணும், ஏதாவது ஒரு பயங்கரமாக ஒன்று கான்ட்ரவர்சியாக ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கையை அறுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு இருந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு ப்ரெஷர், ஏன்னா இந்த வீடை இந்த வீட்டுக்குள்ளே தாண்டி அவங்களால எங்கே போக முடியாது, வேற எங்கேயுமே போக முடியாது, அப்படி டார்கெட் பண்ணும்போது அவங்களாலும் எதுவுமே பண்ண முடியாது. அதனால அந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஒரு முடிவு எடுத்தாங்க. அதனால தான் அந்த வீட்டில் இருந்து அவங்களை வெளியே அடித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க வியாழக்கிழமையே வெளியில் வந்துட்டாங்க, பட் அந்த வெள்ளிக்கிழமை காட்டாமல் சனிக்கிழமை தான் அவங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்காங்க. அது வரைக்கும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, அதை பற்றின அந்த செட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கும் போதே தெரியுது. அவங்க பேசும்போது ரொம்ப எமோஷனலா பேசினாங்க, கமல் சாரும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாரு, இதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது தெரிய மாட்டேங்குது. பட் இந்த ஒரு பிரச்சனைக்கான காரணம் என்னன்னா, மதுமிதா அவர்கள் வந்து விஜய் டிவிக்கு அடிக்கடி கால் பண்ணி எனக்கு வந்து அதிக சம்பளம் தாங்கன்னு சொல்லி கேட்டதாகவும், அதை வந்து விஜய் டிவி மறுத்து அவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாம விஜய் டிவி கேஸ் போட்டதாகவும் தான் நடந்திருக்கு. இது மதுமிதா அவர்களே தெரியாதான், போலீஸ் ஸ்டேஷன் இருந்து கால் வந்த பிறகுதான் மதுமிதா அவர்கள் தெரிஞ்சிருக்கு. இதை கேட்டோடனே பயங்கர ஷாக் ஆயிருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது, இந்த பிரச்சனைக்கு நான் காரணமே கிடையாது. ஏன்னா நான் என்ன கேட்டால், எனக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கோ அது அக்ரிமெண்ட்ல இருக்கு, அந்த சம்பளத்தை தான் நான் கேட்டிருக்கேன், அதை தாண்டி நான் வந்து கேட்கவே கிடையாது, இது எதனால இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இதில் யார் கேம் விளையாடுறாங்கன்னு தெரியல, இல்லை ஒரு சில காரணங்களுக்காக பப்ளிசிட்டிக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, அது வந்து ரெண்டு தரப்புலையும் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் கேஸ் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் தான், அந்த டெலிவிஷன் இந்த பப்ளிசிட்டிக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு கேஸில் நம்ம வந்து எதையுமே வந்து கண் கூட பார்க்காம நம்ம ஒரு கருத்தை சொல்ல முடியாது. அதனால் இந்த ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கு, இதில் யார் மேலே தப்பு இருக்கும், உண்மையிலேயே மதுமிதா தொடர்ந்து கால் பண்ணி எங்களுக்கு வந்து சம்பளம் தரலன்னு கேட்டிருப்பாங்களா, இல்லை அதிக சம்பளம் கேட்டிருப்பாங்களா, இல்லை விஜய் டெலிவிஷனே வந்து இவங்க பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்களா அப்படின்றது நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வார எவிக்ஷனில் 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேர்ல நீங்க யார வீட்டை விட்டு வெளில அனுப்ப நினைக்கிறீங்களோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காம் பாக்ஸ் லிங்க் கொடுத்துங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அந்த 4 பேர்ல அதிக ஓட்டு யார் போறீங்களோ அவங்க தான் வீட்டை விட்டு வெளில போவாங்க. அதனால அதிக ஓட்டு போடுங்க, வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. எதனால அந்த ஒரு விஷயத்தை கூட சொன்னா, இந்த பப்ளிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட சொன்னா, இப்போ வரக்கூடிய எபிசோட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, வீட்டில் யாருமே இல்லை, ஒரு மாதிரி அப்படியே டல்லா தான் போயிட்டு இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சா மறுபடியும் அந்த பிக் பாஸ் மேல ஒரு பெரிய கிரேஸ் அந்த TRP எல்லாம் ஏறும்ன்றதுக்காக இதை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஒரு குழப்பமா இருக்கு, நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்கலாமே அப்படின்ற மாதிரி. அதனால தான் அந்த ஒரு பாயிண்ட் பேசினேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கும், இல்ல தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதே டாடா பை சொல்லி நான் பிரவீன் KS. பாய். இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க.